வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். மீனா கணேசன், கிங் ஆஃப் சேப்பாக்கம், நம்ம தலை தோனி. நம்ம தலை தோனி களமிறங்கும் போது எந்த அளவுக்கு சவுண்டு, ரசிகர்களோட சத்தம் எவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய வைரல் நியூஸாக இப்போ போயிட்டுருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தோனி களமிறங்கிறத மிஸ் பண்ணாமல், நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா தலை தோனி களமிறங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதில் இருக்க உற்சாகமே தனின்னு சொல்லிட்டு நிறைய வீரர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கேவோட கேப்டன் தலை தோனி களமிறங்கும் போது ரசிகர்கள் போட்ட அந்த உற்சாக கரகோஷம் வந்து 100 டெசிபல் அளவுக்கு உயர்ந்ததா ரசிகரோட கையில கட்டப்பட்டிருந்த ஸ்மார்ட் வாட்ச் எச்சரிக்கை செய்த புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. 2 பாயிண்ட் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு போட்டி போட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. சென்னை அணி 12 போட்டிகள் விளையாடி 7 வெற்றி 4 தோல்வியோட 15 புள்ளிகள் எடுத்து பாயிண்ட் டேபிள்ல செகண்ட் இடத்துல இருக்காங்க. 2 போட்டியில ஒரு போட்டியில வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு உறுதியாகிடும். அது மட்டும் இல்லாம முதல் 2 இடங்களை பிடிக்கிற வாய்ப்பு சென்னை அணிக்கு அதிகமாவே இருக்கு. இதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப உற்சாகத்துல இருக்காங்க. இதுக்கிடையில டெல்லி அணிக்கு எதிராக நேற்றைய போட்டியில நம்ம சிஎஸ்கேவோட கேப்டன் தலை தோனி களமிறங்கும் போது மரணமா சம்பவம்னு நடந்திருக்கு. வழக்கம் போல பேட்டிங் செய்யறதுக்காக தலை தோனி களமிறங்கும் போது ரசிகர்களோட கரகோஷம் வந்து விண்ண எட்டி இருக்கு. இந்த கரகோஷத்தோட சத்தம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறது ரசிகர் ஒருத்தரோட ஸ்மார்ட் வாட்ச்ல வந்த எச்சரிக்கை மூலமா தெரிய வந்திருக்கு. தலை தோனி களமிறங்கும் போது ரசிகர்களோட கரகோஷம் 100 டெசிபல் அளவுக்கு உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சத்தத்தை சில நிமிஷங்கள் வந்து காதல கேட்டா கூட தற்காலிகமா காது கேட்காத பிரச்சனை கூட வரும் அப்படிங்கறதும் அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமா எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகைப்படத்தை பதிவிட்டு சேப்பாக் மைதானத்தோட நிரந்தர ராஜா தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சுட்டு வராங்க. லாஸ்ட் மேட்ச்ல தோனி களமிறங்கும் போது வர்ணனை செஞ்சிட்டு இருந்த ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரோன் பிஞ்ச் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி வந்து பேட்டிங் செய்யறதுக்காக மைதானத்தில் களமிறங்கும் போது வர்ற அந்த உற்சாகத்தை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருக்கீங்க அப்படின்னா தோனி களத்துக்கு வர்றதை ஒரு முறையாவது நேரில் வந்து பார்த்துருங்க, தவற விடக்கூடாத ஒரு பெரிய அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. நீங்கள் சிஎஸ்கே மேட்சை இப்போ இந்த ஐபிஎல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? தோனி களமிறங்கும் போது, தோனி பேட்டிங் பிடிக்கும் போது, சிக்ஸ் அடிக்கும் போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் செம்ம கூட பகிர்ந்துக்கோங்க. அடுத்து வேற ஒரு ஐபிஎல் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.